ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ். நீங்கள் பார்த்துருக்கோம் லவ் சேனல். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லோன் எப்படி எடுக்கிறது, எப்படி லோன் ரீபே பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி லோன் ஆப்ஸில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தாங்க இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய டேட்டில் பண்ணாமல் விட்டிங்கன்னா 500 ரூபாய் 600 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு நாளைக்கு போடுவாங்க. ஸோ உங்களால் எடுக்கா ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ண முடியுன்றவங்க மட்டும் இந்த மாதிரி லோன் ஆப்ஸில் எடுங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறாங்காட்டி எல்லாமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான். இந்த நான் கொண்டு வர ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு ஆப்பு, எல்லாமே ஆர்பிஐ பேங்க்கால் ரெஜிஸ்டர் பண்ணி என்பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கின ஆப்ஸ் தான். ஸோ இந்த ஆப்பெல்லாம் எதுவுமே ஃபேக் கிடையாது, நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ அதனால் இது ஃபேக் ஆப்புன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம், எல்லாமே ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் பண்ண ஆப்பு. ஆர்பிஐ ரெஜிஸ்டர் பண்ண ஆப் எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை நான் கொண்டு வரேன். ஸோ ரீபேமெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி லோன் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து நான் கீழே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை தொட்டு போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் தொட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, 4.3 ரேட்டிங் மேலே கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ரேட்டிங்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோன் இப்போ 15,000 ரூபாய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ப்ராசஸிங் ஃபீஸ், அந்த இஎம்ஐ, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டின போக நம்ம வந்து 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு 4 மாதத்துக்கு. ஸோ ரொம்ப இருக்க மற்ற ஆப் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரு என்பிஎஃப்சி ஆர்பிஐ சர்டிஃபைடு ஆப்பு. ஸோ அதனால் எந்த ஒரு உங்கள் டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுட்டு ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. ஒருவேளை எலிஜிபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தை தான் வராது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லாட்டி உங்களோட கம்பெனியோட ஐடி கார்டோ இல்லை ஏதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது கேட்பாங்க, ஏதோ ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருக்குன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஆப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4-5 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, தமிழ் இல்லை, தெலுங்குலாம் கொடுத்துருக்காங்க, தமிழ் இல்லை. ஸோ இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உடனே உங்களுக்கு வந்து எவ்வளோ இஎம்ஐ வேணும், எவ்வளோ மாதத்து நீங்கள் கட்டுவீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கான கால்குலேஷன் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா வந்துடலாம், இவ்வளோ வருமா இன்ட்ரெஸ்ட்டு, சரி இது நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு முதலே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ண வேணாம், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியே வந்துடலாம். அதனால் அவங்க முதலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஆப்னே சொல்லலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 9 மாதம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, இந்த மாதிரி ஒரு நீங்கள் செட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா மட்டும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப்பே போகும். ஸோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 50,000 ரூபாய் 10 மாதம் போட்டிங்கன்னா 5,500 ரூபாய் கட்டுற மாதிரி வருது மாதம், 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வருது 10 மாதத்துக்கு. இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களால் கட்ட முடியும், உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஜென்யூனான ஆப், ஏன்னா முதலே வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க எல்லாமே இதிலே சொல்லிடுறாங்க. அதை உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஜென்யூனான ஆப்புன்னு சொல்லலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து சேலரி ஸ்லிப்போ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது உங்கள் கம்பெனியோட ஐடி கார்டோ ஏதோ இருக்குது, உங்களால் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதேமாதிரி ப்ரொசீட் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு வரது உங்களுக்கு அப்ளை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க வந்து நீங்கள் அக்சஸ் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்து எல்லாத்துக்கும் அளவு கொடுத்து கன்னியை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் வந்து ஆதார் நம்பரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை இதில் கொடுத்துருங்க. அதில் வந்து உங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, நீங்கள் வந்து சேலரினா சேலரின்னு கொடுங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. இப்போ சேலரின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்கள் கம்பெனியோட ஐடி கார்டோ இல்லை உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இந்த மாதிரி கேட்பாங்க. அது இருக்குதுன்னா கன்ஃபார்மாக அதை பார்த்துட்டு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் எது மூலிமா கேஷ் ரிசீவ் பண்ணுறீங்க, கேஷாவா இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் மந்த்லி இன்கம் கேட்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா கேட்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஜெண்டர் என்ன ஜெண்டரு, நீங்கள் சிங்கிளாக மேரீடா, உங்கள் முதல் மொபைல் நம்பரில் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை ஆன்கோயிங்காக உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது லோன் போயிட்டுருக்கான்னு கேட்பாங்க. எஸ்என்எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோனான்னு கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இஎம்ஐ அமௌண்ட் மாதம் மாதம் நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கண்ணியை கொடுங்க. கீழே ப்ரொசீட் இருக்குல்ல, ப்ரொசீட் கொடுங்க. உள்ளே வந்தோடனே நமக்கு எதுக்காக நீங்கள் இந்த லோன் வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அந்த லோன் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது வெட்டிங் எக்ஸ்பென்ஸாக இல்லை வீடு ஏதாவது நீங்கள் மாற்றுறீங்களா, இல்லை மெடிக்கல் யூஸாக, இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுறக்கா, இல்லை எஜுகேஷனல் கோர்ஸாக, ஏதாவது உங்கள் ஃபேமிலிக்கு கிஃப்ட் தரக்கா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை அதர்னு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரீசன் அதர்னு கிளிக் பண்ணி கீழே டைப் பண்ணிக்கோங்க. எந்த ரீசனுக்காக நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்றதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ 100,000னா 100,000 டைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் முதல்லே பார்த்துருப்பீங்க, அதே அளவுக்கு தான் வரும். உள்ளே வந்தாலும் வேறு மாதிரிலாம் இருக்காது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ லோன் வேணுமோ அது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நான் வந்து இப்போ ஒரு 38,000 அப்ளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கம்பெனியோட நான் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு நேம், என்னோடய டெசிக்னேஷன், நான் அங்கே வந்து என்னவாக இருக்கேன் அப்படின்றதுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் வெரிஃபை கம்பெனி இமெயில் ஐடி, உங்கள் கம்பெனி இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அது பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த ஐடி ப்ரூஃப் வந்து தான் எம்ப்ளாயி, உங்களோட ஐடி கார்டு இருந்தால் ஐடி கார்டு, ஹெச்ஆர் லெட்டர், இந்த மாதிரி ஏதாவது பே ஸ்லிப் இருந்தால் பே ஸ்லிப்பு, அதன்னு போட்டிங்கன்னா உங்களோட 3 மாதம் சேலரி ஸ்லிப்பு, சேலரி ஸ்லிப்பை வந்து இன்ஸ்ட் இது பண்ணுற மாதிரி வரும், அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது பண்ணணும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வராது. ஸோ இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இது ஒரு ஸ்டெப்பு. அதை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லோன் அப்ரூவ் ஆயிரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஆகிட்டுருக்கு, எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38,000 வந்து எனக்கு வந்து இப்போ எலிஜிபிளாக இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ண 38,000 எனக்கு எலிஜிபிள்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதையும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள் ஆயிரும். ஸோ இது வந்து 38,000 வந்து 12 மந்த் போட்டோம்னா 3,818 ரூபா கட்டுற மாதிரி வருது. ஸோ 2 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து கட்டுற மாதிரி வருது, 6,000 ரூபாய் சம்திங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இந்த ஒரு வருஷத்துக்கு. ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஜென்யூனாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன்னு தான் அப்ளை பண்ணல, எனக்கு வந்து அப்ரூவ் ஆனது வரையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, நீ 30,000 உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு ஜென்யூனான ஆப்பு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை தொட்டு போய் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப் எப்படிங்கன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ சேலரி ஸ்லிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டு தான், அது இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சேலரி ஸ்லிப்பெல்லாம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்து நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயே கிடைக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் பார்த்தோம், இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பை, கீப் சப்போர்ட்டிங்.